ஒரு வெல்கம் ஸ்பீச்சோட ஆரம்பிச்சதா நல்லா இருக்கும். சோ இந்த வெல்கம் ஸ்பீச்ச குடுக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நபர் மேடைக்கு வர போறாரு. அவரை பத்தி சொல்லுனா, தல தோனிக்கு ஜடேஜா எப்படியோ அந்த மாதிரி லைகா ப்ரொடக்ஷன்ஸோட சுபாஷ் கரன் சாருக்கு இவர் தான் சொல்லணும். Can we all put hands together and welcome the Laika head of productions, Mr. தமிழ் குமரன். தமிழ் குமரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்தியன் டூர் இந்த பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள உங்கள் அனைவரையும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் குழுமத் தலைவர் எங்களுடைய சுபாசண்ணா சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த படம் மிக பிரம்மாண்டமான படம். பிரம்மாண்டம்னா தயாரிப்பில் ஒரு பிரம்மாண்டம், எங்கள் சுபாசண்ணா இயக்குநரில் இயக்கத்தில் ஒரு பிரம்மாண்டம்னா அது சங்கர் சார். அதே மாதிரி இசையில் ஒரு பிரம்மாண்டம்னா ராக்ஸர் அனிருத். சினிமாவில் ஒரு பிரம்மாண்டம்னா உலகநாயகன் கமலஹாசன் சார். இந்த பிரம்மாண்டங்கள்லாம் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கியிருக்காங்க. அவ்வளோ எளிதாக நடக்கலை. 6 வருட உழைப்பு. சங்கர் சாருக்கு வந்து 2.0க்கு அப்புறம் இது வரக்கூடிய படம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொன்னால், கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு எதிர்பாராதமாக ஒரு சம்பவம் நடந்தது நம்ம இவிபியில். அப்போ வந்து தெரியுனா ஒரு 8 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு கமல் சாரும் சங்கர் சாராக இருந்திருந்தேன். அப்புறம் கமல் சார் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இதை பற்றி ஏதோ உங்கள் சேர்மன்ட்டு சொன்னீங்களானே பேசியாச்சுன்னா அப்படின்னு சொன்னேன். லண்டனில் சரியாக ஒரு 4:30 இருக்கும். சொன்ன உடனே சுபாசன் எதையுமே இது பண்ணல. தமிழ் என்னாச்சுன்னு கேட்டார். உடனே காலையில் போட்ட ட்ரெஸ்ஸோடு புறப்பட்டு வந்துட்டார். அவர் நினச்சிருந்தா ஒரு முதலாளித்துவமாக பண்ணியிருக்கலாம். எங்கள் டீமுக்கு ஒரு பிரச்சனை, நான் கூட இருப்பேன்னு சொல்லி வந்தார். கூடவே இருந்தார். ஹாஸ்பிட்டல்லையும் மார்ச்சூர்லேயும் மணிக்கணக்கில் இருந்தார். ஒரு கார்ப்பரேட் முதலாளியாக இருந்து அப்படி இருக்க முடியாது. ஒரு மனிதநேயமிக்க மனிதனாக இருந்திருக்காரு. எங்களை நம்பி இந்த படத்தை இவ்வளோ தூரம் கூட்டத்துக்கு அண்ணாவுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். சரி, நண்பர் உதயநிதி பார்க்க போகலாம் அப்படின்னு அவர் கூட சேர்ந்து பண்ணலான்னு இது பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு தென்முகமூர்த்தி சாரை போய் பார்த்தோம். பார்த்தோன்னே ரொம்ப நேரம் கேட்டார். பேசிட்டு இல்லை சார் பண்ண முடியாது அப்படின்னாரு. திருப்பி அவர் நண்பர் உதயநிதி அவர் போய் பார்த்தோம். ஒரு 10 நிமிஷம் கேட்டார், நடந்ததெல்லாம் கேட்டார். கேட்ட பின்னாடி யோசிச்சார், இல்லைங்க பெரிய ஜாம்பவான் இருக்காங்க கமல் சார் சங்கர் சார், என்னால் இது பண்ண முடியாதுன்னாரு. அப்படி திருப்பி ஒரு 10 நிமிஷம் யோசிச்சார். இல்லை கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 10 நிமிஷம்தான் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக அவ்வளோ தூரம் கொண்டு நண்பர் உதயநிதி அவர்களுக்கு எங்களுடைய சுபாசண்ணா சார்பாக லைகா சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடைக்கிது வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக வந்துருச்சு. அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ண மயதன் சார், தங்கதர சார், எங்கள் லைகா டீம் பிரேமண்ணா எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சாகணும். அதே மாதிரி எங்களுடைய டிஜிட்டல் பார்ட்னர் நெட்ஃப்ளிக்ஸ், கலைஞர் டிவி மற்றும் சோனி, டிஸ்ட்ரிபியூட்டர் கோகுலம் கோபாலகிருஷ்ணன், சுனில் சார் கர்நாடகா சுனில், எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் பார்ட்டு மிகப்பெரிய வெற்றி, அதை விட இது பெரிய வெற்றி ஆகும்னு எல்லாத்துக்கும் நான் நம்புகிறோம். நம்பிக்கை வச்ச சுபாசண்ணாவுக்கு நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி தெரிவி நன்றி. வணக்கம்.